சோறு போகிற தெய்வங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் அவருடைய டைரெக்ஷனில் ஒரு தமிழ் க்ரைம் ட்ராமா ஃபிலிமாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற வெந்து தணிந்தது காடு அப்படிங்கிற படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெந்து தணிந்தது காடு, இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிழைப்புக்காக தன்னுடைய சொந்த கிராமத்தை விட்டுட்டு மும்பைக்கு போகிற படத்துடைய கதாநாயகன் அங்கே இருக்கிற ஒரு மிகப்பெரிய நிழல் உலகத்துக்குள்ளே மாட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. ஸோ அந்த நிழல் உலகத்துக்குள்ளே அவர் போனாரா, இல்லை தப்பிச்சு வந்தாரா, இல்லை அந்த உலகம் அவரை முழுங்குச்சா அப்படிங்கிறத காட்டுறது தான் இந்த படத்துடைய கதை. ஸோ முதல் விஷயம், இது வந்து நம்ம பார்க்காத பழைய கதையெல்லாம் கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி வந்து காட்ஃபாதர் படம், நாயகன் படமெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த சாயலில் இருக்கிற படம் தான் அப்படிங்கிறத வந்து எழுத்தாளர் ஜெயமோகனே வந்து ஒரு பேட்டியில் சொல்லிட்டார். ஏன்னா ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது அந்த படங்களுடைய சாயல் கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா அது எல்லாமே வந்து ரியல் லைஃப் இன்சிடென்ட் தான் அப்படின்றதையும் அவர் சொல்லிட்டார். ஸோ அதை வந்து நம்ம ஒரு குறையாக வந்து சொல்ல முடியாது. பட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது, நம்ம சிலம்பரசன் குறிப்பாக படத்துடைய ஆரம்ப காட்சியில் ஒரு பேர் பாடியோடு அந்த முள்ளுகளை எடுத்து வெட்டிக்கிட்டு இருப்பார் அந்த வேகாத வெயிலில் அந்த காட்டில். அங்கேருந்து ஒரு நெருப்பு ஒன்று பிடிக்கும், அங்கேருந்து தப்பிச்சு வந்து வீட்டில் படுப்பார். அப்போ அவர் முதுகெல்லாம் முள்ளு குத்திருக்கும். ஸோ ஒரு நார்மல் கமர்ஷியல் படமாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த முள்ளு குத்தின சீன் அப்படியே அங்கே விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணால் வந்து ஹீரோ வந்து வேலைக்கு போயிடுவார். ஸோ அவருக்கு அந்த முள்ளு குத்தின பாதிப்பு இருக்குமா இருக்காதான்னு கூட வந்து ஜனங்கள் கவலைப்பட மாட்டாங்க. ஸோ அது வந்து கமர்ஷியல் ஃபார்மேட்டில் அவங்க கொண்டு போயிடுவாங்க, இதை பாட்டுக்கிட்ட வச்சு கொண்டு போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் இந்த படத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த முள்ளெல்லாம் எடுத்துருவாங்க, மஞ்சள்லாம் பூசியிருப்பாங்க, பட் அந்த வலி இருக்குது பார்த்திங்களா, அந்த முதுகில் இருக்கிற அந்த வலி, அதை வந்து இந்த படத்துடைய கடைசி சீன் வரைக்கும் அவர் கேரி ஓவர் பண்ணியிருப்பார். அந்த வலி கடைசி வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத வந்து காட்டுறதுக்காக அவர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பார். ஸோ அங்கேயே வந்து இந்த படம் வந்து ஜெயிச்சிடுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஒரு கேரக்டரை எந்த அளவுக்கு அவங்க மெனக்கெட்டு எழுதி அவர் வந்து அதை அவ்வளோ அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸில் கொண்டு வந்திருந்தால் இந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் வந்து ஆடியன்ஸ்கிட்ட கடத்தியிருக்கும் அப்படிங்கிறதுக்கு அவருடைய நடிப்பு ஒரு மிகப்பெரிய உதாரணம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி கோணலும் மாணலமாக நடப்பார். ஸோ அப்போது ஒரு இடத்துல வந்து அப்புக்குட்டி கேட்பார், ஏன்பா இப்படி நடக்கிறேன்னு சொல்லும்போது, ஸோ அப்போது தன்னுடைய அந்த அண்டராயர் வந்து ஈரமாக இருக்குது, ரெண்டு தான் வச்சுருக்கேன், ஸோ ஒன்று தோச்சி ஒன்று போட்டுப்பேன், ஒன்று ஈரமாக இருக்குது அதனால் அரிக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து அவர் சொல்லி அந்த நடையவே வந்து அவர் படம் ஃபுல்லாக வந்து என்ன தான் வந்து அதுக்கப்புறம் புதுசாக வந்து அவர் அண்டராயர் வாங்கினாலும் அவர் நடந்து நடந்து பழக்கமாயிருச்சு அப்படிங்கிறனால அந்த நடை வந்து படம் ஃபுல்லாக வருது. ஸோ இந்த அளவுக்கு ஒருத்தரால் வந்து அந்த கேரக்டர் வந்து உள்வாங்கி நடிக்க முடியுமா அப்படிங்கிறது சத்தியமாக ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து சிலம்பரசன் பார்த்து பார்த்து செஞ்சுருக்காரு. ஸோ அதுக்காகவே அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் நம்ம தெரிவிச்சுக்கலாம். அவர் போக சித்தி, அத்னானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுமுகம் நடிச்சிருக்காங்க, அவங்க தான் வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் அவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அது போக நீரஜ் மாதவ், அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான கேரக்டர். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட வந்து கிளைமேக்ஸ் நெருங்கி இந்த படத்துடைய அடுத்த பாகத்துக்கு லீடு கொடுக்கும்போது அவருடைய கேரக்டர் வருது. ஸோ அது எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படிங்கிறது அடுத்த பாகத்தில் தான் நமக்கு தெரிய வரும். பட் இந்த பாட்டில் வந்து அவர் பண்ணுற விஷயங்கள், அவர் வந்து எமோஷ்னலாக வந்து அழுகிற விஷயங்கள், இந்த லிப்ஸ்டிக்கெல்லாம் போட்டுட்டு அவர் பண்ணுற ஒரு ஒரு விதமான மேனரிசம், ஸோ இதெல்லாமே வந்து தரமாகவே அவர் பண்ணியிருக்காரு. அவருக்கும் சிலம்பரசனுக்கும் இடையே நடக்கிற அந்த கான்வர்சேஷன்ஸ்லாம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க போக ராதிகா சரத்குமார், அவங்களுக்கு ஒரு சின்ன கேரக்டர் தான், ஆனால் அந்த கேரக்டர் வந்து ரொம்பவே அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இயக்குனர் சித்திக், அவருக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க, குட்டிபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரு. அவருக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அவர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் மேலே நம்ம குறை சொல்ல முடியாது. ஸோ அந்த விஷயத்துக்கெல்லாம் நான் பின்னாடி வரேன். பட் இதில் வந்து அப்புக்குட்டிக்கு வந்து ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையிலேயே அப்புக்குட்டியோட கேரக்டர் வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பாவித்தனமாக ஒரு சாதாரணமாக நம்ம ஒரு தமிழ் பேச தெரிஞ்ச ஆளை வந்து வெளியூரில் நம்ம பாஷை தெரியாத ஊரில் பார்த்தா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுமோ அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டு சிலம்பரசன் கிட்டே பேசுகிற ஒரு ஒரு கேரக்டராக அவர் வருவார். அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் ஆர்க் டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி அவங்க வந்து கிளைமேக்ஸ் நெருக்கத்தில் கொண்டு வந்து ஒரு ஒரு கேரக்டராக வந்து நிறுத்துவாங்க. ஸோ அதை வந்து உண்மையிலே வந்து பர்ஃபார்மன்ஸில் அப்புக்குட்டி அவ்வளோ அற்புதமாக வந்து பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு தரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்டு வந்து ஒரு சிம்புவோட பாஸாக வந்து ஒருத்தர் வராரு. ஸோ அவருடைய கேரக்டரும் அந்த அண்ணாச்சி கேரக்டரும் வந்து கர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேரக்டரும் வந்து கொஞ்சம் படத்தில் வந்து நல்லாவே எழுதியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன்.
அண்டு நீரஜ் மாதவ் வந்து சித்திக்குடைய வீட்டில் ஒர்க் பண்ணுவார். ஸோ அங்கே வந்து ஒரு 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 ஹவுஸ்மேடு கேரக்டர் ஒன்று இருக்கும். ஸோ அந்த கேரக்டருக்கு ரைட்டிங்கில் எழுதின இம்பார்ட்டன்ஸு கூட வந்து இந்த படத்துடைய ஒரு வகையில் வில்லன் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட சித்திக்கு எழுதலை அப்படிங்கிறது தான் நான் ஒரு பெரிய ட்ராபேக்காக பார்க்குறேன். அவர் இவ்வளவு வந்து சப்பையாக வந்து அவருடைய கதையை முடிக்கணுமா அப்படிங்கிறது ஒரு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. அது ஏன் டைரக்டர் அப்படி எழுதினார் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இவங்களெல்லாம் போக ஜாஃபர் சாதிக் ஒரு கான்ட்ராக்ட் கில்லர் கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி யோசித்து பண்ணாங்க அப்படின்னு தெரியல. அவருக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து திறமையாகவே பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கான்ட்ராக்ட் கில்லர்னால் பயங்கரமாக ஒரு ஒரு ஆஜானுபாகவோ ஒரு ஸ்னைப்பரை வச்சுக்கிட்டு தூரத்தில் பில்டிங்லேருந்து அழகாக லென்ஸ் வச்சு அடிக்கிற கான்ட்ராக்ட் கில்லர்லாம் இவர் கிடையாது. இவர் வேறு மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் கில்லர். நீங்கள் படம் பாருங்கள், அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அண்டு சினிமாட்டோகிராஃபர் சித்தார்த் நூனி அவருடைய சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கு ஒரு ரா டோனை கொடுத்துருக்கு. ஸோ ஸ்டார்டிங்கில் அந்த அந்த பொட்டல் காட்டில் காட்டுற அந்த இடத்துல இருந்து இந்த படம் நெடுகிலும் ஒரு ரா டோன் வந்து அவர் கொடுத்துருக்காரு. அண்டு லவ் ட்ராக்குக்கு தனியாக ஒரு ப்ளூயிஷ் டோன் வந்து அவங்க செட் பண்ணியிருக்காங்க. டீமோடைய ஒர்க்கு இந்த படத்துக்கு ஒரு நல்ல பலம். சினிமாட்டோகிராஃபரோடு சேர்ந்து அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய அசெட், சொத்துன்னு நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட வினைத்தாண்டி ஒருவாய் அச்சம் என்பது மடைமேடா வரிசையில் இந்த படத்துலேயும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பாடல்களும் எல்லா பாடல்களுமே தரமாகவே இருக்குது. அண்டு எல்லா இடத்துலையுமே வந்து பேக்ரவுண்ட் மியூசிக், குறிப்பாக அந்த மறக்குமா நெஞ்சம் அந்த பாட்டை அவங்க அங்கங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கிற விதம்லாம் படம் நமக்கு எப்போல்லாம் போர் அடிக்குதோ அப்போல்லாம் வந்து அவங்க அந்த இடத்துல வந்து நமக்கு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது உண்மையிலே வந்து பாராட்டத்தகுந்த விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்டு ஸ்க்ரீன் ப்ளே இவங்க அமைச்ச விதம், ஜெயமோகன் மற்றும் கௌதம் மேனன் தான் இயக்கியிருக்கிறாங்க, ஸ்க்ரீன் ப்ளே எழுதியிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து அவர் மும்பையில் இறங்கி அந்த பரோட்டா கடைக்குள்ளே போகிற அந்த ஒரு காட்சி, அப்போ வந்து அந்த பரோட்டா கடையோடைய அந்த வாசலில் வந்து ஜெயில் கம்பி மாதிரி ஒரு ஒரு செட்டு ஒன்று அவங்க போட்டிருப்பாங்க. ஸோ அவர் ஜெயிலுக்குள்ளவே போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நமக்குள்ளே கடத்தியிருப்பாங்க அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துலையே வந்து ஸ்க்ரீன் ப்ளே வந்து அந்தளவுக்கு தரமாக வந்து ரைட்டிங்கில் எழுதியிருக்காங்க, எப்படி ஆடியன்ஸு கன்வின்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை. அண்ட் இந்த படத்துடைய பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, படத்துடைய முதல் பாதி அதாவது ஃபஸ்ட் ஆஃப் வந்து யார் யார் என்ன கேரக்டரு கடைசியில் இதை இன்டர்வலில் எங்கே கொண்டு போய் நிறுத்தும் அப்படிங்கிறத வந்து நம்ம டெவலப் பண்ணுறதுக்கே வந்து டைம் எடுத்துக்குது இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஆஃப். அது எந்த வகையிலும் அங்கே அந்தளவுக்கு போர் அடிக்காமல் போய் நிறுத்திட்டாங்க. அண்ட் இன்டர்வலில் ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணி ஆஹா செகண்ட் ஆஃப் வந்து பயங்கர பரபரப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது செகண்ட் ஆஃப்லேயும் ஸ்டார்டிங் ஒரு அரை மணி நேரம் வந்து ரொம்ப இருவையாக இழுத்தடிச்சு கடைசி ஒரு ஒரு முக்கால் மணி நேரம் நம்மளுடைய அட்டென்ஷனை கொஞ்சம் ஹோல்டு பண்ணுறாங்க. ஸோ இந்த லேகிங் போர்ஷன்ஸ் தான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலவீனம் அப்படின்னு நான் சொல்லுவேன். 173 நிமிஷம் இந்த படத்துக்கு தேவையே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் 150 நிமிஷம் தான், அது இல்லை அப்படின்னா 145 நிமிஷம், அவ்வளவு தான் இந்த படத்துக்கான லென்த்தே அவங்க வச்சுருக்கணும். ஸோ எடுத்த எல்லா சீன்ஸையும் வச்சுட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக வந்து சிம்புவும் ஹீரோயினும் ஒரு ஒரு கட்டத்தில் அவங்களுடைய வீட்டில் சந்தித்து ஒரு முத்தம் ஒன்று கேட்பார். ஸோ அப்போது ஒரு பாட்டு ஒன்று வரும். ஸோ அந்த பாட்டெல்லாம் இந்த படத்தில் எதுக்கு தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த இடமே கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் போர்ஷன் அது. ஸோ அதெல்லாம் வந்து ஏன் இது தேவையில்லாமல் இந்த படத்தில் வச்சாங்க அப்படின்னு தெரியல. அண்ட் கௌதம் மேனன் படத்துலேயே வந்து இந்த படத்தில் தான் லவ் ட்ராக்கு செட்டே ஆகலை. ஸோ இந்த படத்துடைய கதைக்களத்துக்கு வந்து இவங்க லவ் ட்ராக்கை வந்து கற்பனையாக இணைச்சிருக்காங்க அப்படிங்கிறது படம் பார்க்கும்போதே தெரியுது. ஸோ ஏன் அப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய மாட்டேது. அண்ட் இந்த படம் எந்த காலகட்டத்தில் நடக்குதுன்றது எனக்கு தெரியல. செல்ஃபோன் வச்சுருக்காங்க, இந்தியாலாம் டெவலப் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை வந்து காட்டுறாங்க. ஸோ இது எந்த காலகட்டத்தில் நடக்குது, என்ன சொல்ல வந்தாங்க, அந்த இயர்ஸ் அதாவது வருஷங்கள் ஏதாவது போட்டிருக்கலாம். ஸோ எதுவுமே தெரியல, எந்த காலகட்டத்தில் நடக்குதுன்னு தெரியல. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் இந்த படத்துக்கு. அண்டு முக்கியமாக வந்து கிளைமேக்ஸில் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பாட்டுக்கு ஒரு லீடு கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு லீடு ஒன்று வச்சுருக்காங்க. எனக்கு என்னமோ வந்து இந்த மாதிரி லீடு கொடுக்குற படங்கள்லாம் வந்து கேஜிஎஃப்ஐ தவிர்த்து மற்ற படங்கள்லாம் எனக்கு பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்ததில்லை. இந்த படத்தில் லீட்லேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் அப்படியே நிறுத்தியிருக்கலாம். ஸோ இயக்குனரே சொன்னார் லீடு கொடுத்துருக்கேன், சென்னங்க வரவேற்றாங்கன்னா அடுத்த பாட்டு எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எப்படி பார்த்தாலும் லீடு கொடுத்துட்டாரு. அந்த தியேட்டரில் எல்லாருமே கண்டிப்பாக அடுத்த பாட்டில் வந்து இவர் இந்த மாதிரி கெட்டப்பில் வருவாருன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக அடுத்த பாட்டு அவர் எடுத்து தான் ஆகணும். பட் ஒட்டுமொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு
ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிம் தான் நான் சொல்லுவேன். ரொம்ப மோசமான படமெல்லாம் கிடையாது. என்ன இவங்க லென்த்தை வந்து இன்னும் ஒரு 20 நிமிஷம் ட்ரிம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, உண்மையிலே வந்து இந்த படம் வந்து நம்மளுடைய நமக்கு வந்து ஒரு பரபரப்பு உணர்வை கொடுத்துருக்கும். ஏன்னா கடைசி 20 நிமிஷம் அப்படி ஒரு பதட்டத்தை வந்து இந்த படம் கொடுக்குது. ஸோ அதுக்காகவே இந்த படத்தை வந்து நீங்கள் தாராளமாக வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃப்ரீயாக என்ன தியேட்டரில் போய் வாட்ச் பண்ணுங்கள். மேற்கொண்டு எங்கள் சேனலோட எல்லா அம்சமும் நீங்கள் பார்க்குற முடியுங்கன்னா மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் சேனலோட வீடியோஸ் உங்களுக்கு ஆன் டைம் வந்து சேரும். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.